ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நாங்கள் இன்றைக்கி கேக்ஸிக்கல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது மிச்சம் கஷ்டப்பட தேவலும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல லேஸாக வீட்லேயே செஞ்சிடலும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேக்ஸிக்கல்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டில் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 3 எக்கை ஒயிட்டை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா ஒயிட் கலர் வர வரைக்கும் பீட் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நொற வந்து பீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் சுகர் ஹிட் பண்ணுறேன். சரியாக 150 கிராம் சுகரை 3 டைம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹிட் பண்ணிட்டு நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நான் பீட் பண்ணி விடுறேன். சுகர் நல்லா கரைஞ்சி பீட் ஆனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 3 எக்கை யோல்கையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எக் யோல்க்கும் சேர்ந்து நல்லா ஒயிட் கலருக்கு பீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் விஸ்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். லாஸ்ட்டுக்கு நான் இதில் 200 கிராம் கோதுமை எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கோதுமாவை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரால் வடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் 2nd டைம் மறுபடியும் மாவை ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயினரால் வடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லா மாவையும் ஒரே அடி ஆட் பண்ணாமக்கி 3 டைம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் மில்க் ஆட் பண்ணுறேன். சரியாக 60 ml மில்க், 1/2 கப் இருக்கும். இது கூட வாசத்துக்காக வேண்டி வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாவையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெயினரால் வடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ட்ரேயில் ஊற்றிட்டு பேக் ஆகிறதுக்கு அவனில் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரேயில் பட்டர் ஷீட் இல்லாட்டி பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சுட்டு பேக் ஆக விட்டுறலாம். 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு பேக் ஆக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நாங்கள் கேக்ஸிக்கல் செய்யலாம். கேக்ஸிக்கல் செய்கிறதுக்கு கேக்கை இந்த மாதிரி கையால் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறமா நான் இதில் பேக்கிங் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பேக்கிங் சாக்லேட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சரியாக பட்டர் எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பட்டரையும் சாக்லேட்டையும் ஆட் பண்ணி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கன்சிஸ்டன்சி சரியாக வந்திக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாங்கள் கேக் ஸ்லைஸ் ட்ரேயில் வந்து வச்சு தட்டிடலாம். இது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. சம்டைம் நீங்கள் இதை லூஸாக தட்டிட்டீங்கன்னா சாக்லேட்டில் டிப் பண்ண கொலுக்கி இது உடஞ்சிடும். இப்போ நான் இதில் ஐஸ் ஸ்டிக்கை வைக்கிறேன். ஸ்டிக்கை வச்சதுக்கப்புறமாவும் இதுக்கு மேலேயும் கேக்கை வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி ஒரு கேக் ஸ்பெஷலாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறேன். இது நல்லா கூல் ஆகட்டும் 1 ஹவருக்கு. இப்போ நல்லா கூலாகி வந்துட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை கலட்ட கொள்ளக்கே நல்லா திக்காக நல்லா செட் ஆகி வந்திக்குது. இப்போ நான் பேக்கிங் சாக்லேட்டை நல்லா டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் கிளாஸில் ஊற்றினீங்கன்னால் உங்களுக்கு டிப் பண்ணுறதுக்கு நல்லா லேஸ் ஆகிக்கு. இப்போ இதை நான் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா படுறதுக்கு டிப் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த கேக்கை நாங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்ச சொட்டி இது குயிக்காக இந்த சாக்லேட் இதில் செட் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நான் சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவும் இல்லை, இது குயிக்காக நல்லா செட் ஆகிடுது. அப்படி உங்களுக்கு செட் ஆகாத மாய்க்கு இருந்துச்சுன்னா இது ஒரு 1 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுட்டுடுங்க, செட் ஆகிடும்.
இது நல்லா செட் ஆகினதுக்கு அப்புறமா நான் ஒயிட் சாக்லேட் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் டிசைன் போட்டு விட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன டிசைன் வேணும்னாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாக்லேட் செட் ஆகும் போதவே நான் குயிக்காக இதில் ஸ்ப்ரிங்கிள் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு நான் இதில் டஸ்ட்டை கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரெண்டு டிசைனுக்கு மாதிரி வேறையும் வேறு டிசைன் ஸ்ப்ரிங்கிளையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் எங்களோட கேக்ஸிக்கல். நல்ல ஈஸியாக வீட்லேயே செஞ்சு டெய்லும் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு கஷ்டமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.